அன்பின் உருகுவன் நாளும் பணி செய்வன். நான் அன்பு செய்து அந்த அன்பு வறண்ட இதயம் இருந்ததுன்னா நமக்கு ஞானத்தை பற்றிய சிந்தனையே வராது. அந்த வறண்ட இதயத்தினால் நம்மளால் எதையும் பெற முடியாது. அதனால் அன்பின் உருகுவன் எம்பெருமான நான் அணைந்து அடைந்து நான் எப்போது அவனுடைய அருளுக்கு பாத்திரமாவேன். ஒவ்வொரு நொடியும் அப்படியே நம்ம கணந்தோறும் 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 அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். லாகிரி மகாசேகர் வந்து எல்லாருக்கும் கிரியா தீட்சை கொடுக்குறார். அவர் இருக்கிறது காசியில், கல்கத்தாவில் ஒரு தொண்டர் இருக்கிறார். அந்த கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தொண்டர் எப்படியாவது நான் வந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு அனுதினமும் லாகிரி மகாசேகரே குருவாக நினச்சி அவர் மானசீகமாக எனக்கு எப்படியாவது இந்த அருள் நிலையை கொடுங்க, இந்த யோக தீட்சையை எனக்கு கொடுங்க, இதன் மூலமாக நான் இறை உணர்வை எனக்குள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருட்கருணையை கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் அவர் அழுது 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 வேண்டார். ஒரு நாள் இரவு லாகிரி மகாசேகர் அந்த தொண்டருடைய கனவுல போய் கிரியா யோக தீட்சைனா என்னங்கக்கூடிய விளக்கமும் அளித்து கிரியா யோகத்தை இவ்வாறு பயில வேண்டும் என்று தொட்டு காட்டினார். அவர் தொட்டு காட்டின வித்து உடனே அவருக்கு பலிதமாயிடுச்சு. அவர் அந்த பயிற்சியை அங்கிருந்தே செஞ்சுட்டு வர்றார். ஓராண்டு கழிஞ்சு லாகிரி மகாசேகரை பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அவர் நேரம் வந்து குருநாதர்கிட்ட வந்து கேட்குறாரு, குருவே நான் வந்து யோக தீட்சை எடுப்பதற்கு ஒவ்வொரு கணமும் நான் வந்து அழுது 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 ஓராண்டு காலம் நான் அழுது அழுது என்னுடைய பயனாக நான் உங்கள் திருவடியை பெறுவதற்கு வந்திருக்கிறேன். எனக்கு திருவடி ஞானங்கக்கூடிய ஞானத்தை எனக்கு நீங்கள் காட்டித்தர வேண்டும்னு கேட்குறாரு. குருநாதர் சொல்றார், நீ எப்போ நீ அழுதியப்போ அப்பவுமே நான் உன் கனவுல வந்து நான் உனக்கு காட்சி கொடுத்து எல்லாம் செஞ்சிட்டேனே, திரும்ப தனியாக வேற நான் உனக்கு வரணுமாப்பா அப்படின்னு அவர் சொன்னேன். அப்புறம்தான் அவருக்கு தனியாக தெரியுது குருநாதர் நமக்கு கனவு கண்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இல்லை, அவர் நினைவிலே வந்து நமக்கு இதை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து அன்பினால் அப்படி அழுது புரண்டோன்னா கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகின்றாய் அப்படின்னு எல்லா அருளாளரும் வேண்டியிருக்கிறாங்க. நான் எப்படிப்பட்ட திருவடியெல்லாமோ எப்படியெல்லாமோ ஏற்றிருக்கிறாங்க எல்லாரும், அந்த திருவடியை எனக்கு கனவுல காட்டு, நான் நனவில் தான் என்னால் பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லைனா கூட எனக்கு நனவிலேனும் காட்டு அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் கேட்குறார். எல்லா அருளாளர்களும் பணிந்து ஏற்றக்கூடிய உன்னுடைய பாதமலர் அழகினை பாவி நான் பார்க்கில் கண்ணேறுபடுமென்றோ அவர் கேட்குறாரு. உன்னுடைய பாதமலர் எப்படி இருக்கு? பன்னேறு அடி மொழியார் பரவியேற்றும் பாதமலர், ஒன்று பன்னேறு அதாவது இசையோடும் ஞானத்தோடும் அவர்கள் பரவி ஏற்றுறாங்க. பன்னேறு அடி மொழியார் பரவியேற்றும் பாதமலர், அந்த பாதமலர் அப்படி பரவிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஞானம் பெற்ற அருளாளர்களும் தங்களுடைய சங்கீத ஞானத்தாலும் தங்களுடைய இசையாலும் உன்னுடைய பாதமலர் அழகினை பரவி வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதமலர் அழகினை பாவி நான் பார்த்தால் கண்ணேறுபடுமென்றோ ஐயா கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகளா, இதை நான் கனவுல நாளும் எனக்கு அந்த காட்சி கூட எல்லாரும் உயிர் உணர்வில் பெற்று அவரவர்கள் உச்சந்தலையில் பெற்று அவரவர்கள் அனுபவத்திற்கு அதை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே தங்கம், எனக்கு எப்படியாவது நீ வந்து கனவுலனாலும் நீ காட்சி கொடுத்தேன், நான் அதை பிடிச்சிக்கிட்டாலும் ஞானம் பெற்ற மாட்டேனான்னு அவர் அழுகிறாரு. அப்போ எல்லாரும் வந்து இந்த பாதமலர் அழகு அந்த அனுபவம் நமக்கு வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அதை இறைவன் வந்து அன்பின் உருகுவன் நாளும் பணி செய்வன், செம்பன் செய் மேனி கமல திருவடி முன்பு நின்று ஆங்கே மொழிவது எனக்கரும். அந்த கமல திருவடிங்கிறது நமக்கு உச்சந்தலையிலே நின்று பெறக்கூடிய அருள் அனுபவம். அதிலேயே நமது கவனத்தை செலுத்தி கொண்டு எப்படியாவது இந்த உச்சந்தலை வழியாக அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் தன்னுடைய அருளை குறுக்கி கொண்டு எனக்கு ஒளிவண்ணமாக உள்புகும் ஞான அனுபவத்தை எப்படியாவது எனக்கும் அருள வேண்டும், அதுதான் பாதமலர் அனுபவம் அப்படிங்கக்கூடியது. அதை முன்பு நின்று ஆங்கு மொழிவது எனக்கு அருள், என்பினை ஜோதி இலங்குகின்றானே, அது மாதிரி வேண்டக்கூடிய அடியவர்களுக்கு ஜோதியாக நின்று அருள் ஒளியாக உச்சத்தார் பெருமானாக நூலைய நுழைவரிய நுண்ணியனாக உள்புகுந்து அருள் செய்வான் அப்படிங்கிறது இன்றைய பாடம்.